ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಾಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ಕರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 26/6/2019 விகாரி வருடம் ஆனி மாதம் 11 புதன்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி. அதிகாலை 2:30 பின்பு நவமி. நட்சத்திரம் உத்தரட்டாதி. அதிகாலை 4:23 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 3:00 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 8, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதாவது மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். தீராத பகையோட தீரக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 மாந்தி பகவான் இருக்கிறதால மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் செல் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MT. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உழைப்புக்கு தகுந்த வளர்ச்சியும் மதிப்பும் இன்றைய நாளில் கிடைக்கும். அதே சமயம் கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியம் இன்றைய நல்ல கண்ணியமாகவே கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்கல்வியில் உள்ளவர்களுக்கு பெரும் மதிப்பு கிடைக்கக்கூடிய, உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லாதவரையும் பொல்லாதவரையும் இனம் கண்டுகொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலிங்கம். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அரசாங்க உதவியும் அதிகார பதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கடல் கடந்த பயணங்களும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை நெஞ்சில் பாசம் வருவதை அளவில் வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZM. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தொழில் வகையில் உள்ள தோய்வு நிலை மாறக்கூடிய நன்மையான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அதே சமயம் பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசி அதிபதியை பார்க்கறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். என்னதான் உத்தியோகத்தில் இருந்தால் கூட சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய ஆசையும் முயற்சியும் இன்றைய நாளில் பலிதமாகும். அதாவது தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதங்கள் இன்றைய நாளில் அரங்கேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உள்ளவரெல்லாம் நல்லவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SW. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான உறவுகளால் வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மாதுர் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த அரசியல் ஆசை நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லோர்க்கும் செல்வம் தரும் அல்லாவை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சேவூர் செல்லியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XU. புத்தக உரையில் புதுமையை நேசிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலைகளில் ஆர்வமும் காதல் ஈடுபாடும் உருவாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். கலைத்துறையை மோகத்தில் உள்ளவங்க, அதாவது கலைத்துறையை விரும்பி அதற்காக முயற்சி செய்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்லதொரு கலையுலக வாய்ப்பு நாடி வரும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பின்றி புகையாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோலையம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BQ. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலைமோதும் ஆசைகளுக்கு சுளையான தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் மிகுதியாகும். சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மையை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எம்மதம் ஆயினும் சம்மதம் என்பதில் இணக்கம் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காவல்பட்டி காளி தேவி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DT. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வ அருளும் தேவையான பொருளும் கிடைக்கக்கூடிய ஆன்மீகமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அங்காரகன் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய மிக அதிகமான உன்னதமான பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏற்கனவே ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா இன்றைய நாளில் மீண்டும் பணியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்களும் பெரிய பதவி உயர்வுகளும் கிடைக்கும்.
ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனகாபுத்தூர் ஆதிலட்சுமி. அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் வி எப். உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தேக வலிமையும் யோக வளமையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். சுய தொழில் செய்கிறவங்க, சிறுந்தொழில் செய்கிறவங்க, குறுந்தொழில் அல்லது பெருந்தொழில் செய்கிற அனைவருக்குமே இன்றைய நாள் ஆதாயம் மிகுதியாகும். கூட்டு தொழிலில் உள்ளவங்க தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமையையும் இன்றைய நாளில் பார்க்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கெட்ட பழக்கங்களை விட்டொழிப்பதில் தீவிரம் காட்டுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்திர சுவாமி. அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் யானை நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் இஜட். தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்யாண மாலையும் கனி மலலை யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஒரு சில பாக்கியவதிகளுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் நிச்சயமாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தர பெயர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாக்கு தவறாமையை வாழ்க்கையில் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மூலனூர் முத்தாலம்மன். அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ இஜட். அனுதாப உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் மிகுதியாகும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுடைய வாக்குக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லற வாழ்க்கையில் இறுதி வரையில் உறுதியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இசக்கியம்மன். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என். வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பமும் துயரமும் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் அமர்ந்து ஒன்றுக்கொன்று பார்வை செய்கிறதுனால அதாவது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்த ஒரு சில பேர் இன்றைய நாளில் இணையக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மாணவர்களுக்கு மகத்தான ஊக்கமும் மாணவிகளுக்கு பண்பாட்டின் மீது ஆர்வமும் தொழில் ரீதியான வகையில் உள்ளவர்களுக்கு திடீர் ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி கண்டியம்மன். அதிஷ்டையன் 2. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. ஓம் வேதாங்காய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வேதாங்காய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே,
நீங்கள் எந்த தேதியில் ராசியில் லக்னத்தில் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரமும் நன்மையான காலமும் நிச்சயமாக வரும். அதுவரையில் உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.